வணக்கம். அண்மையில் அரசியல் கட்சியாக பதிவு பெற்ற பெஜுவாங் 15வது பொது தேர்தலில் 120 நாடாளுமன்ற இடங்கள் வரை போட்டியிடக்கூடும் என அந்நாட்டு ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் துன் டாக்டர் மகாதீர் முகமது அதனை தெரிவித்துள்ளார். பெஜுவாங் மாய்க்காரர்கள் கட்சி என்பதால் வேட்பாளர்கள் மாய்க்காரர்களாக இருப்பார்கள். எனினும் பெஜுவாங் வேட்பாளர்களுக்கு மாய்க்காரர் அல்லாதவர்களும் ஆதரவு அளிப்பார்கள் என துன் மகாதீர் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் புதிய அமைச்சரவை குறித்த விவரம் இவ்வாரம் அறிவிக்கப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தெரிவித்தார். அமைச்சரவையை அமைப்பதன் தொடர்பான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்கிறது. உறுப்பினர் பட்டியல் மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லாவிடம் முன்வைக்கப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என பிரதமர் கூறினார். கெடா மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் இஸ்மாயில் சப்ரி நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார். அதன் முன்னதாக கெடாவுக்கான தமது பயணத்தின் போது அம்மாநிலத்தில் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 5000 வெள்ளி தொகையும் மிதமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 500 ரிங்கிட் உதவித்தொகை வழங்கப்படும் என இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தெரிவித்தார். அது மட்டுமின்றி யான் மெர்போ பகுதிகளில் வெள்ளத்தினால் சேதமடைந்த அடிப்படை வசதிகளை சரிபார்க்க 7,50,00,000 வெள்ளி நிதி ஒதுக்கப்படுவதாக இஸ்மாயில் கூறினார். ஜொஹூர் மாநிலத்தில் 779 ஆசிரியர்கள் கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள மறுத்துள்ளனர். பள்ளிகள் திறப்பதற்கு முன் நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி ஆசிரியர்களும் ஒரு தடுப்பூசியாவது கட்டாயம் போட்டிருக்க வேண்டும் என தொடர்ந்து அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் ஜொஹூர் மாநிலத்தில் ஆசிரியர் பலரும் கோவிட் தடுப்பூசி போடுவதற்கு அச்சம் தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த ஜொஹூர் சுல்தான் இப்ராஹிம் ஆசிரியர்கள் உட்பட பொது சேவை துறையினர் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியதற்கான அவசியத்தை உணர்ந்திருக்க வேண்டும் எனவும், கோவிட் தடுப்பூசி ஒருவரை பாதுகாப்பது மட்டுமல்ல, அது அவரது குடும்பத்தையும் அவரை சுற்றியுள்ள சமூகத்தையும் பாதுகாக்கும். எனவே கோவிட் தடுப்பூசிக்கு எதிரான கொள்கையை கொண்டிருப்பவர்களினால் ஈர்க்கப்பட வேண்டாம் என சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். மேலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வதோடு அவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என சுல்தான் வலியுறுத்தினார். கோலாலம்பூரில் உள்ள புக்கே ஜாலில் தேசிய அரங்கில் வாக் இன் முறையில் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கான கடைசி நாளான நேற்று அகதிகள் உட்பட 10,000 வெளிநாட்டவர்கள் ஒன்று திரண்டனர். வெளிநாட்டவர்கள் ஒரு சிலர் முதல் நாள் இரவே முன்கூட்டியே அம்மையத்தில் வருகை புரிவதாக அம்மையத்தின் நிர்வாகி டாக்டர் யூனுஸ் தாஹித் கூறினார். நேற்று முதல் புக்கே ஜாலில் அரங்கில் வெளிநாட்டவர்கள் வாக் இன் முறையில் கோவிட் தடுப்பூசி போடுவதை நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதிலும் உள்ள 50,00,000 மாணவர்களில் சுமார் 1,517 பேர் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து தங்களது பெற்றோர்களை கோவிட் வைரஸினால் பறிகொடுத்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. குறிப்பாக கோவிட் வைரஸ் தொற்றினால் தாய் அல்லது தந்தையினை ஒரு சில மாணவர்கள் இழந்துள்ளனர் எனவும், ஒரு சிலர் இருவரையும் இழந்துள்ளதாக கல்வி அமைச்சு தமது வேதனையினை தெரிவித்துள்ளது. ஆகவே மாணவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட மாநில கல்வித்துறை, மாவட்ட அலுவலகம் மற்றும் பள்ளி நிர்வாகம் ஆகியவை தேவையான நடவடிக்கையில் ஈடுபடுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு கூறியுள்ளது. ஜொஹூர் மாநிலத்தில் உள்ள B40 மற்றும் M40 சார்ந்த குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கு உதவும் பொருட்டு 2,50,00,000 வெள்ளி செலவில் இணையத்துடன் கூடிய 8,000 வெள்ளி கையடக்க கருவிகளை செப்டம்பர் மாதம் முதல் மாணவர்களுக்கு வழங்க உள்ளது. அவற்றை முழுமையாக விநியோகிக்க 3 கால அவகாசம் ஆகும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மஸ்லான் பூஜாங் தெரிவித்தார். நாட்டில் விரைவில் அறிவிக்கப்படும் அமைச்சரவையில் அம்னோ துணைத் தலைவர் முகமது அசான் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட வேண்டும் என அம்னோ இளைஞர் பிரிவு பிரதமரிடம் பரிந்துரை செய்துள்ளது. மக்களின் மனநிலையினை புரிந்து கொண்ட ஒருவர் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் நிதி அமைச்சர் பதவிக்கு முகமது அசான் பொருத்தமானவர் என அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அஷ்ரா வஜ்டி டுசிக்கி தெரிவித்தார். நாடாளுமன்ற துணை சபாநாயகர் பதவியிலிருந்து அசாலினா உஸ்மான் சைட் விலகினார். 58 வயதுடைய அவர் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி அறிவிக்கவிருக்கும் புதிய அரசாங்கத்திற்கான அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறும் சாத்தியம் அதிகமாக இருப்பதாக கூறப்பட்டது. ஆகவே அசாலினா தமது விலகல் கடிதத்தை நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகருக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் பிரதமர் முஹிடின் தலைமையிலான பெரிக்கத்தான் அரசாங்கத்தை வெளிப்படையாக கடுமையாக விமர்சித்து வந்தவர்களில் ஒருவரான அசாலினாவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஜொஹூர் மாநிலத்தில் 16 வயது முதல் 19 வயதுக்கு உட்பட்ட ஆடவர் மற்றும் இரு பெண்கள் MITI எனப்படும் அனைத்துலக வாணிப தொழிலியல் அமைச்சின் அனுமதி கடிதங்களை போலியாக்கி விற்பனை செய்துள்ள கும்பலுடன் தொடர்புடையதன் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஜொஹூர் காவல்துறை அதிகாரி அயூப் கான் தெரிவித்தார். கம்பாஸில் பதிவு பெற்ற நிறுவனம் ஒன்றின் விவரங்களை பயன்படுத்தி போலி அனுமதி கடிதங்களை 150 வெள்ளிக்கு விற்று வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதிய பிரதமரான இஸ்மாயில் சப்ரியின் அமைச்சரவை பட்டியல் தொடர்பாக அம்னோ தலைவர்களுக்கிடையே பெரும் சர்ச்சைகள் எழுந்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது. அண்மையில் நடைபெற வேண்டிய அம்னோ உச்சமன்ற கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு இதுவே காரணம் என கூறப்பட்டது. தற்போது அம்னோ உச்சமன்ற கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதனை அடுத்து துணை பிரதமர் பதவிக்கு அஸ்மின் அலி நியமிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளதால் அம்னோ உயர்மட்ட தலைவர்கள் அச்சத்தில் இருக்கின்றனர். துணை பிரதமர் பதவிக்கு யாரையும் நியமிக்காமல் அது காலியாகவே இருக்க வேண்டும் என அம்னோ உச்சமன்ற உறுப்பினர்கள் விரும்புவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 17672 பேராக பதிவாகியுள்ளது. சிலாங்கூர் 4316 பேர், கோலாலம்பூர் 891 பேர், புத்ராஜயா 24 பேர், மலாக்கா 363 பேர், ஜொஹூர் 1367 பேர், கெடா 1602 பேர், பினாங்கு 1451 பேர், பேரா 952 பேர், பஹாங் 506 பேர், திரங்கானு 470 பேர், கிளந்தான் 1176 பேர், பெர்லிஸ் 57 பேர். நாட்டில் இதுவரை கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1572765 பேராக பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.